தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படையினர் ரயில் மூலம் கோவை வந்தனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு April 18 நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனிடையே வேட்புமனு தாக்கல் March 19 தொடங்கி March 26 வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் பாதுகாப்பு பணிக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரிலிருந்து துணை ராணுவ படையினர் இரு கம்பெனி போலீசார் ரயில் மூலம் கோவை வந்துள்ளனர். மொத்தம் 168 பேர் வந்துள்ளனர். அதில் ஒரு கம்பெனி போலீசார் கோவைக்கும் மற்றொரு கம்பெனி போலீசார் மதுரைக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். இவர்கள் நிலை கண்காணிப்பு குழுக்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து March 30 பிறகு கூடுதலாக துணை ராணுவ படையினர் கோவை வருவார்கள் என காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன.